லட்சுமி ராமகிருஷ்ணனிடம் 2.5 கோடி ரூபாய் கேட்ட வனிதா சூடி பிடிக்கும் செகண்ட் இன்னிங்ஸ். தன்னிடம் 1.5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணனிடம் 2.5 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க நடிகை வனிதா. நடிகை வனிதா ஜூன் மாதம் பீட்டர் பால் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பீட்டர் பாலோட முதல் மனைவியான எலிசபெத் தனக்கு உதவுமாறு லட்சுமி ராமகிருஷ்ணனிடம் கேட்டிருக்காங்க. அதற்கு லட்சுமி ராமகிருஷ்ணன் உதவுவதாக உறுதியளிச்சிருக்காங்க. இதனால கடுப்பான வனிதா ஊடகம் ஒன்று நேர்காணல்ல லட்சுமி ராமகிருஷ்ணனை கடுமையாக பேசியிருந்தாங்க. அவருடைய வயதுக்கு கூட மரியாதை கொடுக்காம போடி வாடி என படுகேவலமாக பேசியிருக்காங்க. கெட்ட வார்த்தைகளையும் கொட்டி தீர்த்திருக்காங்க வனிதா. அதோடு லக்ஷ்மியின் கணவரான ராமகிருஷ்ணனையும் படு கேவலமாக பேசியிருக்காங்க. அந்த வீடியோக்களை தனது சமூக வலைதள பக்கத்துல ஷேர் செஞ்சிருந்த வனிதா தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் அவரை கடுமையாக பேசிட்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து தன்னை தரைக்குறைவாக பேசியதாக குறிப்பிட்டு வனிதா விஜயகுமார் மீது 1.25 கோடி ரூபாய்க்கு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார். இதை தனது ட்விட்டர் பக்கத்துல ஷேர் செய்த வனிதா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிட்டதோடு நஷ்ட ஈடு வேற கேட்டு மிரட்டுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வனிதா. இந்த நிலையில தற்போது வனிதாவும் 2.5 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. தனது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சமூக வலைதளங்களை அவதூறு பரப்பியதா 2.5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு கூறி நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு நடிகை வனிதா விஜயகுமார் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே ரெண்டு பேருமே ட்விட்டர்ல மாறி மாறி சண்டை போட்டு வராங்க. இந்த நிலையில பதிலுக்கு வனிதாவும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான மோதலின் செகண்ட் இன்னிங்ஸ் நோட்டீஸ் மூலமா தொடங்கியிருப்பதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இது போல பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணுமா? எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.